Jaya Jaya Shankara Hara Hara Shankara. Deivathin Kural Aindam Pagadi AdhigAra Purushar Varisaiye AchArya Parambarai. பூர்வாச்சாரியார்களின் கதைகளை தெரிந்து கொண்ட பிறகே ஆச்சாரியால் கதையை தெரிந்து கொள்வது முறை என்பதால் தெரிந்து கொண்டோம். நம்முடைய அறிவாகிய ஆத்ம ஜோதிஷை பூர்ணமாக பிரகாசிக்க செய்து நம்மை தூக்கமில்லாமல் ஆக்குவதற்கான சாதனங்களை கொடுக்க நமக்கு ஆச்சாரியர் அவசியம் வேண்டும். இப்படி ஒரு காலத்தில் வருகிற ஆச்சாரியார் பிற்காலத்தில் இந்த காரியத்தை தொடர்வதற்காக இன்னொருவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். தம் அறிவையும் அனுபவத்தையும் அவருக்குள்ளே செலுத்துவதால் இப்படிப்பட்ட அதிகாரத்தை அளிக்கிறார். இப்படி வரிசையாக அதே ஞானக்கரன் தொடர்ச்சியாக அதிகாரம் பெற்றவர்களின் வழியாக குரு பரம்பரை என்பதாக பாய்வதால் தான் லோகத்துக்கு எல்லா காலத்திலும் விடாமல் ஞான வெளிச்சம் கிடைக்கிறது. எலக்ட்ரிசிட்டியை சார்ஜ் ஆவது என்கிறோம். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அதிகாரம் கொடுப்பதையும் சார்ஜ் கொடுப்பதென்றே சொல்கிறோம். ஒரு குரு தம் சிஷ்யருக்குள் ஞான எலக்ட்ரிசிட்டியை சார்ஜ் பண்ணி அப்புறம் என் மாதிரி நீ இனிமேல் குருவாயிரு என்று பதவியை ஒப்படைத்தும் அவருக்கு சார்ஜ் கொடுக்கிறார். அதிகாரபூர்வமாக சார்ஜ் வாங்கி கொண்டவர் தானே ஆபீஸ் பண்ண முடியும். குருவின் ஆபீஸும் அப்படித்தான். யார் வேண்டுமானாலும் குரு என்று உட்கார்ந்து விட முடியாது. வரிசை கிரமத்தில் இப்படி அதிகாரம் பெற்றவர்களைத்தான் குரு பரம்பரை என்பது. அவர்களே ஞான பிரகாசத்தை தொடர்ந்து லோகத்துக்கு கொடுத்து கொண்டிருப்பவர்கள். இந்த பரமோபகாரத்தை பண்ணுபவர்கள் என்பதால் தான் ஆச்சாரிய பரம்பரையை பற்றி ஆச்சாரியால் கதையில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கேட்டோம். இனிமேல் அவருடைய அவதார கதைக்கு போகலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.